அனைவருக்கும் வணக்கம். சிரஞ்சீவி என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? அதாவது மரணமில்லா பெருவாழ்வு வாழ்பவர்களை சிரஞ்சீவி என்பார்கள். அஸ்வத்தாமன், மகாபலி, வியாசர், அனுமன், விபீஷணன், கிருபாச்சாரி, பரசுராமன், மார்க்கண்டேயன் ஆகியோர் சப்த சிரஞ்சீவிகள் எனப்படுவர். மரணமில்லா பெருவாழ்வு எய்தியிருக்கும் இவர்கள் பூத உடலுடன் இல்லையென்றாலும் இன்னும் தங்கள் ஆன்மாவுடன் இங்கு உலாவிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த சிரஞ்சீவிகளில் மிகவும் பிரபலம் நமது மார்க்கண்டேயன். இவனை காப்பாற்ற வேண்டி சிவபெருமான் காலனையே காலால் உதைத்தார். யமனுக்கு பயந்து 16 வயதை நிரம்பிய இந்த பாலகன் சிவபெருமானிடம் தஞ்சம் புகுந்ததும் பின்னர் சிவபெருமான் பிரத்யட்சமாகி காலனை காலால் உதைத்து இவனை காத்தருளியதும் உங்களுக்கு தெரிந்திருக்கும். மார்க்கண்டேயனுக்கு மட்டும் அது எப்படி சாத்தியமாயிற்று என்று தெரியுமா? இதன் பின்னணியில் நமக்கெல்லாம் மிகப்பெரிய செய்தி அடங்கியிருக்கிறது. மார்க்கண்டேயனுக்கு 16 வயதில் மரணம் சம்பவிக்கும் என்றும் அவனுக்கு அல்பாயுசுதான் என்றும் அவன் தந்தையான மிருகண்ட மகரிஷிக்கும் தெரியும். ஆகையால் மகனை காக்க விரும்பிய மிருகண்ட முனிவர் அவனுக்கு சீக்கிரம் உபநயனம் செய்வித்தார். பின்னர் பெரியோர்கள் எவரை சந்தித்தாலும் தயங்காது அவர்கள் காலில் விழுந்து நமஸ்கரித்து அவர்களது ஆசிகளை பெற்று வருவாயாக என்று பணித்தார். மார்க்கண்டேயனும் அதே போல் தான் பார்க்கும் பெரியவர்கள் காலில் விழுந்து விழுந்து ஆசி பெற்று வந்தான். சப்த ரிஷிகள் ஒருமுறை மிருகண்ட முனிவரின் ஆசிரமத்திற்கு வந்தபோது மார்க்கண்டேயன் இவ்வாறு அவர்களிடம் வீழ்ந்து ஆசி பெற அவர்களும் தீர்க்காயுஷ்மான் பவ என்று வாழ்த்திவிட்டார்கள். பிறகுதான் தெரிந்து கொள்கிறார்கள் அவனுக்கு 16 வயதில் மரணம் சம்பவிக்கும் என்று. என்றும் சத்தியத்தையே பேசும் சப்த ரிஷிகளின் வாக்கு பொய்க்குமா? இருப்பினும் இந்த பிரச்சனையை பிரம்மாவிடம் கொண்டு செல்கிறார்கள். அவரிடமும் விழுந்து ஆசி பெறுகிறான் மார்க்கண்டேயன். அவரும் அதே போல் ஆசி வழங்கி விடுகிறார். இப்படி பார்க்கும் பெரியவர்கள் எல்லாம் அவனுக்கு ஆசி வழங்கவே அவர்கள் ஆசி அனைத்தும் சேர்ந்து அவனது தலையெழுத்தையே மாற்றிவிடுகிறது. பெரியவர்களின் ஆசியை நிறைவேற்றுவது பரம்பொருளின் கடமையல்லவா? ஆகவேதான் சிவபெருமான் தோன்றி மார்க்கண்டேயனை காத்ததோடு அவன் என்றும் சிரஞ்சீவியாக இருப்பான் என்றும் வரமும் தருகிறார். பெரியோர்களை விழுந்து வணங்குவது என்பது நமது பாரம்பரியங்களில் ஒன்று. எனவே வயதிலும் தகுதியிலும் சிறந்து விளங்கும் பெரியோர்களைக் கண்டால் அவர்களை விழுந்து வணங்கி அவர்களது ஆசியை பெற வேண்டும். அது உங்களை காக்கும் அரண் மட்டுமல்ல, உங்களது தலையெழுத்தையே மாற்றவல்லது. எனவே வயதிலும் தகுதியிலும் சிறந்து விளங்கும் பெரியோர்களை கண்டால் அவர்களை விழுந்து வணங்கி அவர்களது ஆசியை பெற வேண்டும். நமக்கு வரும் துன்பத்தை காப்பாற்றக்கூடியது பெரியோர்களின் ஆசீர்வாதம் என உணர்ந்து நாம் பெரியோர்களை வணங்கி நலம் பெறுவோம். மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.